ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. கோபத்தை அடக்கினால் கோபம் மனிதனிடம் உள்ள இயற்கையான ஒரு உணர்வு. பிறருடைய சில செயல்கள், சில வார்த்தைகள் இந்த உணர்வை கொந்தளிக்க செய்யும். பாய்ந்து வரும் வெள்ளப்பிரவாகம் போல அது மற்றவர்களை பழி தீர்க்க அல்லது பதிலுக்கு பதில் செய்ய ஓடி வரும். இந்த கோபத்தை கட்டுப்படுத்தாமல் அதன் வழியில் போகவிட்டால் அதனால் அநேக வேதனைகள் உண்டு. அதே வேளையில் அதனை வெளியே வராமல் உள்ளுக்குள் அடக்கி வைத்தால் அதைவிட பெரிய நோவுகள் வர வாய்ப்புண்டு. கோபத்தை அடக்குவதால் அது அகண்டு போகாது, அது உள்ளுக்குள் கொந்தளிக்கும், வேகமாய் மோதும். அதன் விளைவாக பலவித உடல் நோய்களோடு மனநிலையும் பாதிக்கப்படும் அபாயம் உண்டு. கோப உணர்வுகள் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டியவை அல்ல. ஆனால் கோப உணர்வுகள் நம்மை அடிமையாக்கி அதனை சார்ந்து செயல்படும்படி நம்மை கட்டாயப்படுத்தாத அளவிற்கு நாம் அதனை ஆண்டுகொள்ள பழக வேண்டும். கிறிஸ்தவம் கோபத்தை அடக்கி வைக்க சொல்லவில்லை, அதனை தணிக்கவே சொல்லுகிறது. பிறர் நம்முடைய உள் உணர்வுகளை அதிகமாக பாதிக்கத்தக்க எதையாவது செய்யும் போது கோபம் வருவது இயற்கை. கிறிஸ்துவோடு பழகி வேத வார்த்தைகளை தியானித்து ஆவியின் ஐக்கியத்தை பெற்று வாழ்கின்றவனுக்கும் அது வருவது இயற்கையே. ஆனால் அவன் அந்த கோபத்தை தணிக்கும்படியான பொறுமையின் ஆவியை உடையவனாக இருப்பான். அங்கே அவன் கோபத்தை அடக்கவில்லை, ஆனால் தணிக்கிறான். கோப உணர்ச்சி நமக்கு அவசியமற்றதல்ல. தவறுகள், குறைவுகள், அநீதிகள், அக்கிரமங்கள், தப்பிதமான குணங்கள், மோசமாக நடந்து கொள்ளுதல்கள் ஆகியவற்றை காணும் போது அவைகள் தவறானவை என்பதை வெளிப்படுத்த கோப உணர்வுகள் தேவையே. அந்த உணர்வுகள் போய்விட்டால் தீமையான தவறான காரியங்களை குறித்த ஒரு எதிர்ப்புணர்வே இல்லாமல் எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள தள்ளப்படுவோம். ஆனால் கோப உணர்வு என்பது கோபாவேசமாக மாறிவிட்டால் அது நம்மையும் அழிக்கும், பிறரையும் பாதிக்கும். சில வேளை கோபம் உடனே தணிவதில்லை, ஆனால் தேவனை அண்டிக் கொண்டு அவருடைய உதவியை நாடும் போது, அவருடைய பிரசன்னத்தை தேடும் போது, சூரியனின் வெம்மை மாலையாக ஆக தணிவது போல கோபமும் தணிந்து போய்விடும். வேத வசனங்களை அதிகமாக இதயத்தில் நிரப்புங்கள், அப்போது அவைகள் கோபத்தின் வெம்மையை தணித்து உங்களை பாதுகாக்கும். சிந்தனைக்கு, கோபம் ஒரு அவசியமான உணர்ச்சி, ஆனால் அது உன்னை வசப்படுத்தி விடாமல் இருக்க கவனமாய். கோபம் ஒரு அவசியமான உணர்ச்சி, ஆனால் அது உன்னை வசப்படுத்தி விடாமல் இருக்க கவனமாயிரு.